தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலில் முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கூகுள் பேயில் நீங்கள் ஏதாவது ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க, அதாவது ஏதாவது ரீசார்ஜோ இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது மணி சென்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா ஏதாவது பில் பே பண்ணியிருப்பீங்க. இப்படி ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு அது ஃபெயிலியூர் ஆகிருக்கும். ஃபெயிலியூர் ஆகினும் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ப்ராசஸிங்கன்ட்டே வந்துக்கிட்டு இருக்கும். இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராப்ளத்தை நான் பல முறை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படி அந்த ப்ராசஸிங் அப்படின்னு பேமெண்ட் வந்து ப்ராசஸிங்கே இருந்துகிட்ருக்கோம். இது வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு மேக்ஸிமம் 7 days வரை எடுத்துப்பாங்க. இந்த இஷ்யூவை வந்து நம்ம 24 hours ரீஃபண்ட் பண்ண வைக்கிறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கூகுள் பே ஆப் வந்து யூஸ் பண்ணலைன்னா, நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கோம் ஆல்ரெடி. கூகுள் பே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு A to Z எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவிலே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா அதை பார்த்து ஓப்பன் பண்ணிக்கிங்க, பயன்பெற்றுக்கோங்க. நான் இப்போ கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோடய பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஷோ ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்ட்டு இருக்கும் பாட்டமில் வந்தீங்கன்னா, ஷோ ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, வியூ அக்கௌண்ட் பேலன்ஸு, அடுத்து ரெகுலர் பேமெண்ட்டு, நியூ 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஷோ ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து கிளிக் பண்ணிங்க. இதில் தான் வந்து நம்ம ரீசெண்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபெயில்டாச்சோ அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் இப்போ எனக்கு ஃபெயில்டாகி ரொம்ப நாள் ஆச்சு. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபெயில்டானதை ஓப்பன் பண்ணி சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயில்ட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெயில்டான ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 conditions இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டார்டட்னு இருக்கும். செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸிங் பை பார்ட்னர் பேங்க் அப்படின்ட்டுருக்கும். அடுத்து மணி டெபாசிட்டட் இன் ரெசிப்டட் பேங்க் அப்படின்ட்டு 3rd option இருக்கும். இந்த 3rd option டிக் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பாக்ஸில் மட்டும் தான் டிக் இருக்குது. செகண்ட் பாக்ஸுக்கு வந்தாச்சில பேமெண்ட் ப்ராசஸிங்னு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 7 days எடுத்துப்பாங்க. இதை வந்து நம்ம 24 hours வந்து எப்படி ரீஃபண்ட் பண்ண வைக்கிறது அப்படின்ட்டு தான் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கீழே கண்டினியூன ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, அந்த கண்டினியூன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா யுவர் டிஸ்ட்ரிபியூட் ரைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துட்டு, இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ரைஸ்டு வி வில் லுக் இன் டு ரைஸ் இஷ்யூ ஷார்ட்லி அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் ஏற்கனவே ரைஸ் பண்ணியிருந்தேன் 1 time. ரைஸ் பண்ணால் தான் இப்படி வந்துடும். இது இப்போ நீங்கள் ரீசெண்டாக பேமெண்ட் பண்ணி இந்த எரர் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு இல்லை வந்து எப்படி மெசேஜ் வந்து ஷோ ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, 3 working days வந்து உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு மெசேஜ் வரும். ஆனால் 3 working days எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 24 hours வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ரொம்ப சிம்பிளாகவே வந்து நமக்கு பேமெண்ட் வந்து ப்ராசஸிங்கன்னு இருந்துகிட்டு இருந்தேன்னா அதை வந்து 24 hours வந்து கூகுள் பேலேருந்து நமக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண வைக்க முடியும். நீங்களும் முயற்சி செய்யுங்க, பயன்பெறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இதுபோல் பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடனே பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.